நீதியரசர் ராஜேந்தர் சச்சார் அவர்களுடைய இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் பங்கு கொண்டு உரையாற்றி சென்றிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் கி. வீரமணி அவர்களை சிறப்பான உரையை இங்கே தந்துவிட்டு சென்றிருக்கின்ற நீதியரசர் கே. சந்துரு அவர்களை மிக சிறப்பான முறையில் சச்சார் குழுவினுடைய பரிந்துரையினுடைய இன்றைய நிலை என்ன என்பதை நமக்கெல்லாம் எடுத்துரைத்து இருக்கின்ற நீதியரசர் ஜி. எம். அக்பர் அலி அவர்களை, நீதியரசர் ராஜேந்தர் சச்சார் அவர்களை நினைவு கூறக்கூடிய இந்த கூட்டத்திலே நியாயத்திற்காக நின்ற நீதிபதி லோயா போன்றவர்கள் எல்லாம் எவ்வாறு தீர்த்து கட்டப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் எஸ். ஹைதர் அலி அவர்களை, நீதியரசர் ராஜேந்தர் சச்சார் அவர்களுடனே வாழ்ந்து இயக்கம் கண்டு மனித உரிமைக்காக தமிழ்நாட்டு அளவில் மட்டுமல்ல இந்திய அளவிலே போராடி வரக்கூடிய என் நெஞ்சம் நிறைந்த சகோதரர், வழக்கறிஞர், முனைவர், மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய பியூசியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் வி. சுரேஷ் அவர்களை மிக சிறப்பான எழுச்சி உரையை இங்கே தொடக்க உரையாக தந்துவிட்டு சென்றிருக்கின்ற மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய செயல் இயக்குனர் அருமை சகோதரர் ஹென்றி திஃபேன் அவர்களை, இந்த நிகழ்விலே வரவேற்புரையாற்றி இருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ப. அப்துல் சமத் அவர்களை, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் ஹாஜா கனி அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற அருமை சகோதரர்களை, ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். ஏன் இந்த நினைவேந்தல் கூட்டம், ஏன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த நினைவேந்தல் கூட்டம்? தொடக்க உரையிலே வரவேற்பு உரையிலே சகோதரர் அப்துல் சமத் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய சமகால வரலாற்றிலே இந்திய முஸ்லிம் சமுதாயம் 2 பேருக்கு நன்றி கடன் பெற்றிருக்கின்றது என்று சொன்னார். ஒருவர் நீதியரசர் ராஜேந்தர் சச்சார், இன்னொருவர் மராட்டிய மாநில பயங்கரவாத தடுப்பு படையினுடைய தலைவராக பணியாற்றி மர்மமான முறையிலே தன்னுடைய இன்னுயிரையும் இந்த ஹேமந்த் கர்கரே. ஹேமந்த் கர்கரே அவர்களுக்கு நாம் நினைவேந்தல் கூட்டம் நடத்தவில்லை, அது ஒரு தவறுதான் என்பதை இந்த நேரத்தில் நான் ஒத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அதே நேரத்தில் நீதியரசர் ராஜேந்தர் சச்சார் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இந்த நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சமீபத்தில் டெல்லியிலே கூட ஒரு நினைவேந்தல் கூட்டம் பொதுவான மக்களால் நடத்தப்பட்டது. ஆனால் அதைவிட மிக சிறப்பாக தமிழகத்தினுடைய தலைநகரத்தில் பல 100 ஆண்களும் பெண்களும் திரண்டு நின்று
இந்த நினைவேந்தல் கூட்டத்தை நாம் நடத்துவதற்கான முக்கியமான காரணம், இந்த நாட்டிற்கு தேவை ராஜேந்திர சச்சார். வளரும் தலைமுறையிலே ராஜேந்திர சச்சாரை போன்று உறுதியோடு தான் கொண்ட கொள்கையிலே நெஞ்சை நிமிர்த்தி, எவ்வளவு பெரிய அடக்குமுறை வந்தாலும், எவ்வளவு பெரிய அராஜகம் நடந்தாலும், துணிந்து நின்று மனித உரிமைகளுக்காக வேண்டி, அனைத்து மக்களுக்காக வேண்டி ஒரு பன்முக சமூகத்தில் போராடக்கூடிய ஆயிரக்கணக்கான ராஜேந்திர சச்சார்கள் உருவாக்க வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாம் இந்த நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதலிலே நினைவேந்தல் கூட்டத்தை மட்டும் தான் நாம் திட்டமிட்டோம். ஆனால் திடீரென்று ஒரு எண்ணம் வந்தது, இந்த கூட்டம் இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் TMMK மீடியா மூலமாக, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய இணையதளம் மூலமாக, யூடியூப் மூலமாக ராயபுரத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் உலகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான மக்களால் நேரலையிலே பார்க்கப்பட்டு வருவது என்பது உண்மைதான். ஆனாலும் கூட ராஜேந்திர சச்சார் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய அர்ப்பணிப்பு எப்படி இருந்தது, அவருடைய அறிவு திறன் எப்படி இருந்தது என்பதை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே திடீரென்று, இன்னும் சொல்ல போனால் ஒரு வார காலத்திற்குள்ளே இந்த புத்தகத்தை தொகுத்து அளிக்கக்கூடிய ஒரு பணியை ஆற்றுவதற்கு இறைவன் எங்களுக்கு வல்லமை தந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நூலை, இப்படிப்பட்ட ஒரு தொகுப்பை அளிக்க வேண்டும் என்று எண்ணிய போது நாட்கள் மிக மிக குறையும். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு காலையில் இந்த நூல், இதை அச்சிட்டு தந்திருக்கக்கூடிய கிராஃபிக் பார்க் நிறுவனத்திற்கு காலையிலே 10 மணிக்கு தான் சென்றது. 6 மணிக்கு இந்த நூல் நம்முடைய கையில் இருக்கின்றது. இந்த நூலிலே ஏறத்தாழ 12 கட்டுரைகளும் ஒரு கவிதையும் இடம் பெற்றிருக்கின்றது. இதை உடனடியாக மொழிபெயர்க்க வேண்டும். எங்களிடம் ஒரு பெரிய மொழிபெயர்ப்பு பட்டாளம் இருக்கின்றது, ஆனாலும் அவரவர்களுக்கு பல்வேறு வேலைகள் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நண்பர் TSS மணி அவர்களை தொடர்பு கொண்டு இது போன்ற ஒரு பணியை ஆற்ற வேண்டும், இந்த மொழிபெயர்ப்புக்கு ஆட்களை தாங்கன்னு அவர், இங்கே பேராசிரியர் சங்கரலிங்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள், உடனடியாக அவர் செய்து கொடுப்பார். ஆனால் ஒரு ஆள் செய்ததில்லை, இது பல கட்டுரைகள் இருக்கின்றது, ஒரு ஆளுக்கு 3 கட்டுரை, ஒரு ஆளுக்கு 2 கட்டுரை அப்படின்னு பிரித்து கொடுத்தோம். பேராசிரியர் சங்கரலிங்கம் அவர்களால் அந்த நேரத்தில் அந்த பணியை ஆற்ற முடியவில்லை, அவர் திருச்சியில் மாற்றிக்கொண்டார். உடனே பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள் கட்டுரையை மொழிபெயர்த்தார்கள். கோவையைச் சேர்ந்த சகோதரர் பொன் சந்திரன் அவர்கள் இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய முனைவர் சுரேஷ் அவர்களுடைய சச்சாரை பற்றியான விரிவான நூலை, விரிவான அந்த கட்டுரையை பொன் சந்திரன் அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். இங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர் ஹாஜா கனி அவர்கள் 2 கட்டுரைகளை மொழிபெயர்த்தார்கள். பேராசிரியர் நாகூர் ரூமி அவர்கள் 3 கட்டுரைகளை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எங்களுடைய சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய வழக்கறிஞர், இளம் வழக்கறிஞர் சகோதரர் முகமது ஃபிரோஸ் அவர்கள் 2 கட்டுரையை மொழிபெயர்த்திருக்கிறார். அதே போன்று இன்னொரு இளம் வழக்கறிஞர் நெல்லையில வரலாற்று பேராசிரியராக பணியாற்றிய பேராசிரியர் அஷ்ரஃப் அலி அவர்களுடைய புதல்வர், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சாதிக் ஹுசைன் அவர்கள், அவர் ஒரு கட்டுரையை மொழிபெயர்த்திருக்கிறார். அதே போல நெல்லை உஸ்மான் கான் ஒரு கட்டுரையை மொழிபெயர்த்திருக்கிறார். இத்தனை பேருடைய அர்ப்பணிப்புடன் சேர்ந்து இந்த நூல் வந்திருக்கின்றது. அத்தனை பேருக்கும் நான் முதலிலே நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை சகோதரர்களே, நீதியரசர் சச்சார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் போது அதை பற்றி எனக்கு முன்னால் உரையாற்றிய பலரும் எடுத்து சொன்னார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு, சோசியலிஸ்ட் கட்சியினுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு, ராம் மனோகர் லோகியாவுடன், மிகப்பெரிய சோசியலிஸ்ட் தலைவரான ராம் மனோகர் லோகியாவுடன்
சிறையிலே இருந்தவர் நீதியரசர் ராஜேந்திர சச்சார் அவர்கள். இன்றைக்கு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் என்று ஆழ்புணர்வு மனு என்று சொல்கின்றோமே, அந்த ஆழ்புணர்வு மனுவை முறைப்படுத்தி இந்திய நீதித்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் நீதியரசர் ராஜேந்திர சச்சார். மதுளி மாயி என்ற ஒரு தலைவர், அவர் பல்வேறு போராட்டங்களிலே ஈடுபட்ட போது அவருக்கு துணைவாக அவருக்கு துணையாக இருந்து சட்ட ரீதியாக இந்த போராட்டங்களிலே ஈடுபட்டு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை கொண்டு வந்து அதை முறைப்படுத்திய ஒரு சிறப்பு நீதியரசர் ராஜேந்திர சச்சாருக்கு தெரியும், ராஜேந்திர சச்சாருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேர்தலிலே போட்டியிடும் போது அது சட்டமன்றத்துக்காக இருந்தாலும் சரி நாடாளுமன்றத்துக்காக இருந்தாலும் சரி, அந்த வேட்புமனு தாக்கல் செய்யற வேலை இருப்பாருங்க, ரொம்ப சிரமமான வேலை. மூன்று தேர்தலில் போட்டியிட்ட அனுபவத்தில் சொல்றேன், அதுல பல்வேறு விவரங்களை கொடுக்க வேண்டும். வேட்பாளர்கள் அவர்களுடைய சொத்து என்ன, அவர்கள் தொடர்பான வழக்குகள் என்ன என்று பெரிய விவரங்களை கொடுக்க வேண்டும். பலருக்கும் தெரியாது, இப்படி தேர்தலிலே போட்டியிடக்கூடிய அரசியல்வாதிகள் வாக்காளர்களுக்கு மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள், அவர்களுடைய விவரங்கள் அனைத்தும் கொண்டு வர வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தினுடைய சீர்திருத்தத்திற்கு வழிவகுத்தவர் நீதியரசர் ராஜேந்திர சச்சார். நோட்டா நோட்டான்னு சொல்றோம, இந்த நோட்டா வந்ததற்கும் காரணம் நீதியரசர் ராஜேந்திர சச்சார். இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். சென்ற சட்டமன்றத்திலே நான் இடம்பெற்ற போது காவல்துறை சீர்திருத்தம் சம்பந்தமான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். பிரகாஷ் சிங் என்ற ஒரு வழக்கிலே உச்ச நீதிமன்றம் காவல்துறை சீர்திருத்தத்தை பரிந்துரைத்திருக்கின்றது. ஒவ்வொரு மாநிலமும் அந்த திருத்தத்தினுடைய அடிப்படையிலே சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. அதை நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் சென்ற செல்வி ஜெயலலிதா அரசு அந்த சட்டத்தை கொண்டு வந்த போது, இன்று என்னுடைய நண்பர் மறைந்த ஆர்சி பெர்னாண்டஸை நான் நினைவுற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் தொலைபேசியில கூப்பிட்டு, ஜவஹர்லால், திஸ் லா இஸ் கோயிங் டு பி டேபிள் இன் தி ஹவுஸ், யூ ஷுட் நாட் அலோவ் இட் அப்படின்றார். வாட் ஐ ஷுட் டூ? ஒவ்வொரு இந்த சட்டம் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது, தப்பு தப்பா கொண்டு வந்திருக்காங்க, நீங்க சட்டமன்றத்தில் இருக்கும் போது நீங்க எதிர்க்கணும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அப்படின்னு போன்ல சொன்னார். என்ன செய்ய வேண்டும் சொன்னார், இதெல்லாம் இருக்கு இப்படிதான் இருக்குன்னு சொன்ன உடனே, தமிழ்நாடு சட்டமன்றத்தில நான் தன்னடக்கத்துடன் சொல்லிக் கொள்கின்றேன், கடந்த 14வது சட்டமன்றத்தில தமிழக அரசின் சார்பாக முன்வைக்கப்பட்ட அனைத்து சட்டங்களும் எந்த விதமான விவாதங்களும் இல்லாமல் திருத்தங்கள் முன்மொழியாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பில்லை கொண்டு வந்த போது வரிக்கு வரி, ஒவ்வொரு பிரிவுக்கு பிரிவு திருத்தங்களை முன்மொழிந்து அந்த திருத்தங்களை எழுத்துப்பூர்வமாக தயாரித்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அளித்து அந்த திருத்தம் வந்தபோது சட்டமன்றத்தில் பெரிய தமாசை ஆயிப்போச்சு. ஏனென்றால் சபாநாயகர் கேட்பார், இந்த திருத்தம் முன்மொழியப்படுகிறது, ஏற்போர் ஆம் என்க அப்படின்னு சொல்லுவார். அது அரசாங்கம் சொல்லும்போது ஆம் என்று சொல்லணும், திருத்தத்தை நான் முன்மொழிகிறேன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆம் என்று சொன்ன அன்றைய முதலமைச்சர் அவர்கள் திரும்பி பார்த்து கம்மன் உட்காருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அதை ஏன் நான் இங்கே கொண்டு வருகின்றேன் என்றால், இந்த காவல்துறை சீர்திருத்தத்துக்கு நீதியரசர் ராஜேந்திர சச்சாருக்கு மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு என்றால், 1977 முதன் முதலாக தர்மவீர் ஆணையம் என்று ஒரு போலீஸ் சீர்திருத்தத்திற்கான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு, அந்த ஆணையம் 8 வால்யூம்கள் கொண்ட போலீஸ் காவல்துறையில என்னென்ன சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று 8 வால்யூம்கள் கொண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டது. ஆனால் அந்த அறிக்கை மக்களுக்கு கொண்டு வரப்படவில்லை. இடையில அது ஜனதா கட்சி ஆட்சியில், அதுக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் மீண்டும் பிரதமராக வந்த போது அந்த அறிக்கை வெளியிடுவதற்கு மறுக்கின்றார். அப்போது நீதியரசர் ராஜேந்திர சச்சார் டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டு ஆக வேண்டும் என்று உத்தரவு போட்டதின் காரணமாக வேறு வழி இல்லாமல் காவல்துறை சீர்திருத்த அறிக்கை வெளியானது.
ஒன்றையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை சகோதரர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய நீதியரசர் ஜி எம் அக்பரலி அவர்கள் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார். சச்சார் குழுவினுடைய பரிந்துரை பற்றி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. அதுல மிக முக்கியமாக சச்சார் அவர்கள் சொன்னது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன், அதாவது சம வாய்ப்பு ஆணையம். இங்கிலாந்துல சிறப்பாக செயல்படுகிறது, பல்வேறு ஜனநாயக நாடுகளிலே செயல்படுகிறது. அந்த ஆணையத்தினுடைய நோக்கம் சிறுபான்மை மக்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள்ல, தனியார் வேலை வாய்ப்புகள்ல அநீதி இழைக்கப்பட்டால் அதை சுட்டிக்காட்டி அதற்கு வழிவகுப்பதுதான். இங்கிலாந்துடைய மகாராணியினுடைய அந்த மாளிகையில, அரசு மாளிகையில ஒரு சீக்கிய சமூகத்தை சேர்ந்தவருக்கு, காவல்துறையை சேர்ந்த ஒருவருக்கு ப்ரொமோஷன், பதவி உயர்வு மறுக்கப்படுகிறது. அவர் போகின்றார் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷனுக்கு. அந்த கமிஷன் விசாரிக்கின்றது மகாராணியினுடைய அரண்மனையில அந்த சீக்கியருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த ஆணையம் உத்தரவிடுகிறது, அவருக்கு கிடைக்கின்றது. அதே போன்று இந்தியாவில இந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன் உருவாக்கப்படும் போது சிறுபான்மை மக்கள், அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, சீக்கியர்களாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனங்களிலும் அரசு நிறுவனங்களிலும் அவர்களுடைய பங்களிப்பை பெறுவதற்கு இந்த ஆணையம் மிக மிக அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது. அந்த ஆணையம் அமைப்பதற்கு தான் நம்முடைய லட்சியம் என்று தொடர்ந்து நாம் களம் காண்போம். அது மட்டுமல்ல, பாபரி பள்ளிவாசலுடைய வழக்கில தீர்ப்பு எப்படி இருக்க வேண்டும்? இந்த நூலில ஒரு கட்டுரை மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையில நீதியரசர் ராஜேந்திர சச்சார் எழுதிய கட்டுரை இடம்பெற்றிருக்கின்றது. அதுல என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஆறுடன் ஜோசியம் சொல்ல முடியாது பாபரி மசித் வழக்கு தீர்ப்பு எப்படி இருக்குன்னு. எப்ப அந்த கட்டுரை எழுதுகிறார் என்றால், இதற்கு முன்னால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆயிருந்த ஜே எஸ் கெஹர் அவர் இந்த பாபரி பள்ளிவாசல் வழக்கு விசாரணையின் போது ஒன்று சொல்கிறார், இந்த இரண்டு சமூகங்களும் இந்த விஷயத்துல சமாதானமா போகணும், மத்தியஸ்தம் பண்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு முன்னாள் தலைமை நீதிபதி ஜே எஸ் கெஹர் சொன்ன நேரத்துல மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையில நீதியரசர் ராஜேந்திர சச்சார் அவர்கள் இந்த கட்டுரை எழுதி இந்த வழக்கில எப்படி தீர்ப்பு அமையும் என்பதை பற்றி நான் ஆறுடன் சொல்ல முடியாது, ஆனால் தீர்ப்பு எப்படி இருக்க முடியும் என்பதை என்னால் சொல்ல முடியும் என்று சொல்லி பாபரி பள்ளிவாசல் வழக்கும், லாகூரிலே அவர் பிறந்த மண்ணில இருந்த ஷாஹித்கஞ்ச் பள்ளிவாசல் வழக்கையும் ஒப்பிட்டு, அந்த வழக்கிலே பிரிவி கவுன்சில் என்ற பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே பார்க்கும் போது, பாபரி பள்ளிவாசல் 500 ஆண்டு காலம் அங்கே இருந்திருக்கின்றது என்பதற்கு தெளிவான சான்றுகள் இருக்கின்றது. 1722 கட்டப்பட்ட, லாகூரில கட்டப்பட்ட சாஹிப்கஞ்ச் பள்ளிவாசல் சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பகுதி சீக்கியர்களுடைய ஆட்சிக்கு வரும்போது அந்த சாஹிப்கஞ்ச் பள்ளிவாசல் குருத்வாராவாக மாற்றப்படுகிறது. குருத்வாராவாக மாற்றப்பட்ட பிறகு 1934 இது பள்ளிவாசல், எனவே வந்து இதை இந்த குருத்வாராவை இது சாஹிப்கஞ்ச் பள்ளிவாசல் எனவே எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டத்தை அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் நடத்துகிறார்கள். வழக்கு நீதிமன்றத்திற்கு போகிறது. இந்த வழக்கு பிரிவி கவுன்சில் வரைக்கும் போன பிறகு பிரிவி கவுன்சில் சொல்கிறது, லிமிட்டேஷன் ஆக்ட் என்று சொல்லப்படக்கூடிய வரையறை சட்டத்திற்கு அப்பாற்பட்டு நீங்க ஒரு சொத்துல உங்களுக்கு கோரிக்கை இருக்குன்னா இத்தனை ஆண்டுகளுக்குள்ள கோரிக்கை வைக்கணும், அதை தாண்டி நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க, இது குருத்வாரா தான் பள்ளிவாசல் அல்ல என்று தீர்ப்பு வழங்குகிறது. அதை வைத்துக் கொண்டு நீதியரசர் சொல்கிறார், ஜுடிஷியல் பிரசிடென்ஸ், அதாவது நீதியியல் முற்சாண்டின் அடிப்படையிலே பார்க்கும் போது முன்னாடி அங்க ராமர் பிறந்தாரா, ராமர் கோயில் இருந்ததா என்பதெல்லாம் இல்லை. 500 ஆண்டு காலம் அயோத்தியின் அந்த இடத்திலே பாபர் பள்ளிவாசல் இருந்தது என்பதற்கான சான்றுகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இது பள்ளிவாசல் தான் என்று தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சாட்சியத்தை சொல்லிவிட்டு அடுத்தாப்புல நீதியரசர் சச்சார் இரண்டாவதாக சொல்கிறார், ஒருவர் தந்தை மகன்
தந்தையினுடைய சொத்து மகனுக்கு வர வேண்டும். ஆனால் மகன் தந்தையை கொன்றுவிட்டால் என்ன சொல்கிறது சட்டம்? அவன் மகன் வந்து அதுக்கு வாரிசு உரிமை கோர முடியாது, ஜெனரல் லா. அந்த அடிப்படையில் 1992 பாப்ரி பள்ளிவாசலை இடித்தவர்கள் நிச்சயமாக எப்படி தந்தையை கொன்ற மகன் அதற்கு வாரிசு உரிமை கோர முடியாதோ, அதுபோன்று பாப்ரி பள்ளிவாசல்ல இவர்கள் எந்த உரிமையும் கோர முடியாது என்று தெளிவான தீர்ப்பை நீதியரசர் ராஜேந்திர செச்சார் அவர்கள் மெயின் ஸ்ட்ரீம்ல எழுதியிருக்கின்றார். இன்றைக்கு நீதியரசர் ராஜேந்திர செச்சார் அவர்களை நாம் நினைவு கூறக்கூடிய இந்த தருணத்துல நிச்சயமாக இந்திய முஸ்லிம் சமுதாயம் அவருக்கு பல்வேறு வகையிலே நன்றிகடன் பட்டிருக்கின்றது. இது ஒரு பன்முக சமூகம். இங்கே பலதரப்பட்ட மத நம்பிக்கை உடையவர்களும் மத நம்பிக்கை இல்லாதவர்களும் சேர்ந்த இந்திய சமூகம். இந்த இந்திய சமூகம் நீதித்து நிலைக்க வேண்டும் என்றால், அனைத்து மக்களுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்றால், நிச்சயமாக சச்சார் காட்டியிருக்கக்கூடிய வழிதான் இந்தியாவினுடைய வெற்றிக்கான வழியாக இருக்க முடியும். அதுதான் பாசிஸ்டுகளை அழிக்கக்கூடிய வழியாக இருக்க முடியும் என்று இந்த தருணத்தில் உறுதி எடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து தொலைபேசி வாயிலாக அழைத்த உடனேயே வந்து பங்கு கொண்ட அத்துணை பெரும் தகையர்களுக்கும் நான் என் சார்பிலே நன்றி சொல்கின்றேன். அடுத்ததாக வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக நன்றி சொல்வார்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.